கவலைப்படாதீங்கப்பா, இந்த விஷயம் எப்படியாவது கண்டிப்பாக வந்துடுவேன்ப்பா. அதான் வருஷத்தில் ஒரு நாள் சேவ் பண்ணுறாரா? என்ன பெரியவரே, இந்த வருஷமாச்சும் உங்கள் பையன் வருவானா? என்னமோ போ. அப்பா சாரிப்பா, இங்கே எனக்கு நிறைய வேலைகள் இருக்குப்பா, எல்லாத்தையும் நான் தான் முடிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் வர முடியலப்பா, அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக வந்துடுவேன்ப்பா. நான் பெரியவரே, இந்த வருஷமும் பையன் வரலையா? அவனை பார்க்கறதுக்காண்டி நீ ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும் போல. இங்கே மணிகண்ட வீடு எங்கே இருக்கு? அது வரைக்கும் அந்த வீடு தான், வெளியே போயிருக்காரு, உட்காருங்க வந்துடுவார். சரி பிரபு, பார்த்துக்கலாம், போயிட்டு வாங்க. ஆ ஓகேண்ணா. என்ன மணி, ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க, போகலையா? போகலண்ணா. ஏன்பா? நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு எங்கள் அப்பா நினச்சிட்ருக்காரு. நான் ஊருக்கு போனேன்னா அது இல்லைன்னு தெரிஞ்சிடும், அவர் மனசு கஷ்டப்படும், அதான் போகலை. புரியுதுப்பா. ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு ஒரு 2 ஏக்கர் நிலமை இருக்குல்ல, அது கிடைச்சா கூட உங்கள் கஷ்டம் தீரும். ஆனால் உங்கள் அப்பா இருக்கார்ல, அதை வச்சு தான் அவரும் இருக்கணும் இல்லை? இப்பெல்லாம் நினைக்கக்கூடாதான். ஆனால் அவர் போனால் தான் அந்த சொத்து உனக்கு வந்து உன் கஷ்டம் தீரும். அவர் போகணுமே. அண்ணா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் போனால் கூட நல்லாயிருக்கும்னு தானே தோணுது. ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிற? உன் பிரச்சனைலாம் தீரும்ப்பா. போனா கூட நல்லா இருக்கும்னு தானே தோணுது.